ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா எவன்டா? உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங். இவ வாத்தியாரு, என்ன பையல வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம் அட்டு. ஏய், செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க, இதுல உனக்கு பேனு வேற. எந்திரியா எந்திரியாண்ணா? ஓ, நீ போனும்ல, இரு நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? கணேசா, எப்படி கட்டுமஸ்தான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட 6 மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே 10 ரூபா பாக்கி. சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். இங்க பொணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே பொணம். யாரு சொன்னது? குடிசையில பொணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பொணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கல. தலகையா, நான் போனும். வேணையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனா கொஞ்சம் பங்கு தர்றேன். நீ கொஞ்சம் படியா, ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவே? 50-50. கையடியா, சரியா பாருங்க. கோலா பிரசல கம்பெனி நடத்துறா, 50-50. செருப்பால் அடிப்பேன். ஆளாளுக்கு மகன், எங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்க. பேப்பர் பிளீஸ். கபில் தேவ் இஸ் செஞ்சரி, வாட் இஸ் இஸ் பெண்டாசிகம். தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவன், படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவங்க உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய் என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அதனால போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா, ஏன் பணம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கிறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். டெஸ்ட் டியூப்ல குழந்தைய பெருக்க வைக்கலாம் நான் தான் முத முதல் நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சா. ஆமா, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்திலே தலை சேர்ந்த முட்டாள் யாரா இருக்கும் நினைச்சேன், அது நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டேன். சுப்பி, பாய மூடு.
என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். போக போகத்தான் நீ புரிஞ்சுக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? தெரியாது. அதனுடைய பிளட், பிளட்னா ரத்தம். இத மஞ்சள் உடம்புல சேர்த்துலாம்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. வாட் தி மேட்டர் டாக்டர்? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏட் இல்ல அண்ணே. ஐயோ சார், இவன் என்ன குருபத்தமோ தெரியல. ஒரு இழுத்தாயம் மாட்டினா இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் சொரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தம் எல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கிற போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டின போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கடிக்கல பயமுடி. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். பை, நாலு நாய் பறவை கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிடு, இப்ப நாய் பறவை கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது, கொடு. பாய், பிளாஸ்டிக் இருக்கா? இல்லங்க சார். ஏயா, நீங்க திருடம் வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சிட்டான, என்ன பண்றது? உங்களுக்கு திருடம் தானே வேணும்? ஆமா. கம் ஆன், ஃபாலோ மீ. எங்களைய ஏமாத்திட்டு ஓட பாக்குற? இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார், கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? நான் யாத்தேஜா எங்கேயோ பாத்துருக்கனே. நந்தி கட்ட நாயே, இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் யார்? நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா, கால உதிச்சு மரியாதை குடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவலவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அதான் சோறு கேட்டா சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடறாங்க. நீ தானே நாயிரத தேத்துனவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். சுத்தி 48 ஊசி போடு. மறுபடி புலப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா.
ஹலோ ஹலோ, ஐ அம் கொண்டையப்பன் ஸ்மோக்கிங். குரலை கேட்டாலே தெரியுது, சொல்லு. அசோக் கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஐ வில் அரேஞ்ச். நீங்க வந்து சாப்பிட்டு ஓகேலா? ஓகேமா. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, என்ன இங்க வா, இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட, ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குத்துக்கினா, கூட்டு கலர் வேலை வேற வாங்கி குத்தா? செய்யும் தொழிலே தெய்வம்மா, வந்து தேயே. இந்தா தேய். சரி, அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதா? பிரிக்கவே முடியாது. இனிமே உங்களை ஒரு பய தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா. அண்ணனா? யாரு? உங்களை தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சுத்தம். ஆமா ரங்கா, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். ரெண்டு பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல. அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடும். முதல்ல அதை செய். உங்க ரெண்டு பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்டலாம் முறப்படி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா, இப்ப என்ன பண்ணுவேன்? என்னப்பா இப்படி செஞ்சுட்டு? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா? ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் ரெண்டு பேரையும் விலக்கி பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே. ஓ, இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ணை போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? ஷெட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவே, நாங்கெல்லாம் அழுது திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா? ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல, புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் இதுன்னு பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும், எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரத்துக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயம்தான் பண்ணிட்டு போல இருக்கே. யாரும் வரத்துக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடையா? சரி சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு.
என்ன எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயி போச்சான்னு கேட்டேன். என்ன காத்துல ஒரே பொக்கை பொக்கையா? வெக்க வெக்க. ஆமா கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவம் ஃபங்க்ஷன் நடக்க போவதில்ல, அதை சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், நான் வராட்டி என்ன, என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துங்க. அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை, அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும். முகத்துல எந்த விதமான கலவரத்தையும் காட்டிக்காம திரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க. ஆமா, அந்த பொண இருக்கிற ரூம பூட்டிட்டியா? ஐயோ மறந்துட்டேனே. வந்துட்டாங்க, போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. வணக்கம். வணக்கம். உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் குணமாயிட்டேன்னு அர்த்தம். போ. ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து புனங்கன்னு பேசிட்டு இருக்க? ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? போயா, போய் ஒரு ஓரமான இல்லையா? இங்கேயே வர, அங்க போயா. இந்த பக்கம் போனுங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவர் சி பிளாக்ல இருக்காரு, சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. வாங்க போங்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை இப்ப சொன்னியே. இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களும் நாய் வரீங்க? பிச்சுக்குதா? இல்லைங்க அசோக், கொண்டுட்ட என்ன குரங்கு? என்னடா சொல்ற? பாத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கொண்டுட்டீங்கன்னு சொன்னேன். ஏய் முண்டோ, நாய பெரிச்சாடி கொண்டுட்டீங்க, தின்னுட்டீங்க, பொதுச்சிட்டீங்கன்னு நல்ல நேரத்துல வந்து போடா. அண்ணே மறைச்சிட்டீங்களே. எதுடா இப்படி ஒரு காதல் ஜோடிய ஒண்ணு சேரத சொல்லாம மறைச்சிட்டீங்களே? மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன வேணாலும் எனக்கு கேளு, நான் கொடுக்கறேன். போடா போங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கு வந்து நடத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன சும்மா வந்தேன்? நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாரிச்சிட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதினே தெரியலடா. சும்மா ஏன்பா அதே சொல்லி சொல்லி அறுக்குற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்ற? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்டதான் போறேன். நீ வேணா குதிச்சுடு.
நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல, நாங்க கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இப்ப யாரு எப்படி வந்தா என்ன சார், விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி, பரங்கிமலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா, மலை கீழையா? கீழதான்ப்பா. வாங்க. பழக்கிறேன். அது எதை கண்டா மோப்பம் முடிக்க?